தமிழகம் முழுவதும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படையினர். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்படும் பணம் பொருட்கள் பறிமுதல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழகத்தில் கொரோனா விதிகளை பின்பற்றாதவர்களிடமிருந்து 110 கோடி ரூபாய் அபராதம் வசூல். சுகாதாரத்துறை தகவல். செங்கல்பட்டு அருகே பாலாற்று பாலத்தில் பராமரிப்பு பணிகள் தொடக்கம். இன்று முதல் பாலம் மூடப்பட்டு புதிய பாலத்தில் போக்குவரத்து இயக்கம். தஞ்சாவூர் அருகே 100 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக உள்ள தாளடி பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருவதால் கல்லணை கால்வாயிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க கோரிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் அருகே வேடப்பட்டியில் பகல் நேரங்களிலும் எரிந்து வரும் தெரு விளக்குகள். மின்சாரம் வீணாவதை தடுக்க மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க இளம்படை வீரர் வேண்டுகோள். சென்னை புத்தக கண்காட்சிக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். அனுமதி கட்டணம் 10 ரூபாயாக நிர்ணயம். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.